ஆரோக்கியமான வாழ்வுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் ஆரோக்கியமான உணவுகள் தான். ஆரோக்கியமா சாப்பிடுறது மட்டும்தான் உங்களோட உடம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒரு தவறான விஷயம். பொதுவா நாம சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் செய்யக்கூடிய சில விஷயங்கள்னால நம்மளோட உடம்பு ரொம்பவே பாதிக்கப்படுது. நாம சாப்பிடக்கூடிய உணவுகள் சீக்கிரமாவே ஜீரணிக்கணுங்கிறதுக்காக நாம செய்யக்கூடிய சில செயல்கள் முற்றிலுமா எதிர்மறையா செயல்பட்டு நம்மளோட செரிமான மண்டலத்தையே பாதிச்சிடும். சாப்பிட்டதுக்கு அப்புறமா எந்தெந்த விஷயங்கள் செஞ்சா நம்மளோட உடம்புக்கு அது ஆபத்தாக முடியுங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 1, சாப்பிட்டதுக்கு அப்புறமா புகைப்பிடிக்கிறத பத்தி நீங்க யோசிக்கவே கூடாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற பசங்க ஸ்மோக்கிங் பண்றத ஒரு ஹேபிட்டாவே வச்சிருக்காங்க. பொதுவா புகைப்பிடித்தல்ங்கிறதே ஆபத்தான ஒரு விஷயம்தான். அதுலயும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா புகைப்பிடிக்கிறதுனால 10 மடங்கு அதிக ஆபத்தை விளைவிக்கும்னு சொல்றாங்க. இதுல குறைஞ்சது 60 கார்சிஜோன்கள் இருக்காம். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இதை தவிர்க்கிறது மட்டும்தான். நம்பர் 2, சாப்பிட்டதுக்கு அப்புறம் குளிக்கவே கூடாது. அப்படி குளிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக வேண்டி 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய சாப்பாடு ஜீரணமாகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க உடனே குளிக்கும் போது இரத்த நாளங்கள் சருமத்தோட ஓட்டத்தை திசை திருப்புது. இது குளிர்ந்த தண்ணீரோட தாக்கத்தை சமாளிக்குது. இதனாலதான் நம்மளுடைய செரிமான மண்டலத்துல சிக்கல் ஏற்படுது. நம்பர் 3, சாப்பிட்டதுக்கு அப்புறமா டீ காஃபி குடிக்கிற பழக்கம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா இந்த பழக்கத்தை தயவு செஞ்சு இனி மாத்திருங்க. டீ காஃபி ரெண்டுலயுமே நிறைய நன்மைகள் இருக்கிறது உண்மைதான். ஆனா தப்பான நேரத்துல இதை பயன்படுத்துறதுனால இது ஒரு ஆபத்தான பொருளா மாறிடும். சுகாதார வல்லுநர்களோட கூற்றுப்படி நீங்க எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் 1 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் நீங்க டீ காஃபி குடிக்கணும்னு சொல்றாங்க. நம்பர் 4, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு பழத்தை சாப்பிடும் போது அது உங்களோட உணவோடு கலந்துடும். இதனால குடல்களும் சரியான நேரத்துல இயங்காது. அது மட்டும் இல்லாம கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. இதனாலதான் நாம சாப்பிட்ட சாப்பாடும் ஜீரணமாகாமல் போகுது. அதனால நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா பழங்களை தொடவே செய்யாதீங்க. நம்பர் 5, பொதுவா சாப்பிடக்கூடிய சாப்பாடு சீக்கிரமாவே ஜீரணம் ஆகுங்கிற எண்ணத்துல சில பேர் வாக்கிங் போவாங்க. இது ஒரு தவறான விஷயம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க கொஞ்ச தூரம் நடக்கலாம். ஆனா சாப்பிட்டு 30 நிமிஷம் கழிச்சுதான் இதை செய்யணும். நம்பர் 6, சாப்பிட்ட உடனே தூங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இதுக்கு பதிலா நீங்க விரும்பக்கூடிய சில விஷயங்கள்ல ஈடுபடலாம். டிவி பாக்குறது, ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா குடும்பத்துல உள்ளவங்களோட சேர்ந்து அரட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறதுனால நாம சாப்பிட்ட உடனே தூங்குறத அவாய்ட் பண்ணலாம். நீங்க சாப்பிட்ட உடனே தூங்கும் போது பல செரிமான சாறுகள் நம்மளோட எதிர் திசையில பயணிக்குது. இதனோட காரணமா முழு செரிமான செயல்முறையுமே மோசமாக பாதிக்கப்படுது. மேலும் இது போன்ற பல புதிய தகவல்களை தெரிஞ்சுக்க மாயலோகம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.